ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மிடத்தில் மறுரூபத்தை எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் மறுரூபத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். பல பேருக்குள் மனம் திரும்புதல் என்பது ஏற்பட்டு விடுகிறது, ஆனால் மறுரூபப்படுதல் என்பது பல பேருக்குள் தடைப்பட்ட காரியமாய் காணப்படுகிறது. மறுரூபம் அடைதல் என்பதில் ஒரு சிறிய பகுதியாய் அல்லது முதற்படியாய்தான் மனம் திரும்புதல் காணப்படுகிறது. நீங்களும் நானும் மனம் திரும்புதல் என்கிற காரியத்திலிருந்து மறுரூபப்படுதல் என்பதில் வளர்ந்து வர வேண்டியது அவசியம். தேவ ஜனங்கள் மனம் திரும்புதல் என்கிற முதல் படியிலேயே பல பேர் திருப்தி உள்ளவர்களாய் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் தன்னுடைய ஜனங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், மனம் திரும்புதல் வளர்ந்து பூரணப்படுதல் அவசியம். அதுதான் மறுரூபம் அடைதல். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சாயல், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தல் தான் மறுரூபம் அடைதல். நீங்களும் நானும் மறுரூபத்தில் வளர்ந்து வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் முன்னேறி வர வேண்டியது அவசியம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக மிக விசேஷமான ஒரு பாத்திரத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, அந்த பாத்திரத்திற்குள் ஏற்பட்ட மனம் திரும்புதலும் மறுரூபப்படுதலும் எப்படி நடைபெற்றது என்பதை சபைக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். மிக விசேஷமான ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் எப்படியாய் தன் ஓட்டத்தை துவங்கினது என்பதை முதலில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். தேவஜனமே, எப்படி நம் ஓட்டத்தை துவங்கினோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எப்படி அதை முடிக்கப் போகிறோம் என்பதுதான் கவனித்து பார்க்க வேண்டிய காரியம். எந்த நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வண்டையிலே கடந்து வந்தோம் என்பது முக்கியம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தொடுதலை பெற்றுக்கொண்ட பின்பு நமக்குள் ஏற்பட்ட மாற்றம் எப்படிப்பட்டது என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய காரியம். எந்த நிலையில் தேவ சபைக்கு வந்தோம் என்பது முக்கியம் அல்ல. தேவனை ஆராதிக்கிற ஸ்தலத்துக்கு கடந்து வந்த பின்பு, தேவ பிரசன்னத்தண்டையிலே கடந்து வந்த பின்பு நமக்குள் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டது, எப்படிப்பட்ட மறுரூபம் நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய காரியம். கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக மிக விசேஷமான ஒரு பாத்திரத்தை நிறுத்த விரும்புகிறார். இந்த பாத்திரத்தின் ஆரம்ப கால வாழ்க்கை மிக கொடிதானதாய் கேடுள்ளதாய் காணப்பட்டது. ஆனால் முடிவோ மகிமையானதாய் ஆச்சரியமானதாய் விலையேற பெற்றதாய் அதன் ஓட்டம் முடிந்தது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், யோசுவாவின் புத்தகத்தில் 2:1 வாசியுங்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிற அந்த பாத்திரம் யார் என்று சொன்னால், ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசி. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மனுஷியை குறித்து பேசுகிற பெரும்பான்மையான இடங்களில் வேசி என்கிற ஒரு பெயரை இணைத்துத்தான் இடைபடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராகாபை குறித்து எழுதி வைத்திருக்கிற பெரும்பான்மையான இடங்களில் அவளுடைய
காரியங்கள் எப்படிப்பட்டதா என்பதை குறிக்கத்தக்கதாய் வேசி என்கிற ஒரு பெயரை இணைத்துத்தான் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாருடைய பாவத்தையும் குறிப்பிட்டு சொல்லி கர்த்தர் அழைக்கிறவர் அல்ல. பாவத்தை சுட்டி காட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் பாவியை அவன் செய்கிற பாவத்தை கொண்டு ஆண்டவர் அழைக்கிறவர் அல்ல, மாறாக பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஆனால் இந்த ராகாபை குறித்து எழுதப்பட்ட பெரும்பான்மையான இடங்களில் அந்த ராகாப் செய்த கொடிதான பாவத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து பெரும்பான்மையான இடங்களில் எழுதி வைத்திருக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோசுவாவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசித்தோம், ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசி என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல யோசுவாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 17வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள், ராகாப் என்னும் வேசி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யோசுவாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 22வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள், அந்த வேசியின் வீட்டிலே போய் என்று சொல்லி ராகாபை குறித்து எழுதப்படுகிற அந்த இடத்தில் பெயர் கூட மறைக்கப்பட்டுவிட்டு அவளின் பாவம் மாத்திரம் அங்கு குறிப்பிட்டு காட்டப்படுவதை கர்த்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதே போல 6வது அதிகாரத்தில் 25வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள், ராகாப் என்னும் வேசி என்று சொல்லி மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 31வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள், ராகாப் என்னும் வேசி என்று சொல்லி கர்த்துடி ஆவியானவர் பெரும்பான்மையாக ராகாபை குறித்து எழுதின அநேக இடங்களில் இப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக கர்த்துடி ஆவியானவர் ராகாபை குறித்து எழுதுகிற பல இடங்களில் வேசி என்கிற ஒரு வார்த்தையும் இணைத்து எழுதி வைத்தார்? அதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. அவள் பாவத்தில் எப்படி ஊறிப்போய் காணப்பட்டாள் என்பதை உணர்த்தும் விதமாக கர்த்துடி ஆவியானவர் அதை சுட்டி காட்டினார். ராகாப் என்கிற பெயரை விட அந்த ராகாப் செய்த வேசித்தனத்தினால் அந்த மனுஷி எல்லாருக்குள்ளும் அறியப்பட்டிருந்தாள் என்பதை உணர்த்தும் விதமாக கர்த்துடி ஆவியானவர் அப்படியா எழுதி வைத்தார். அது மாத்திரமல்ல, இந்த ராகாப் என்கிற அந்த மனுஷி வேசித்தனம் என்கிற அந்த பாவத்தில் எவ்வளவு துணிகரம் கொண்டிருந்தாள் என்பதை உணர்த்தி காட்டும்படிக்கு கர்த்துடி ஆவியானவர் குறிப்பிட்டு எழுதி வைத்தார். அது மாத்திரமல்ல, பாவத்தையே தன் வாழ்க்கையின் தொழிலாய் அந்த மனுஷி கொண்டிருந்தாள். பாவம் செய்வதுதான் அவள் வாழ்க்கை என்பதை கர்த்துடி ஆவியானவர் சுட்டி காட்டும்படிக்குத்தான் அப்படி எழுதி வைத்தார். எல்லாவற்றையும் கடந்து இவ்வளவு கொடிதான ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷியையும், எப்பேற்பட்ட கொடிதான பாவ வாழ்க்கையில் இருக்கிற எந்த மனிதனாயிருந்தாலும் எந்த மனுஷியாயிருந்தாலும் அவர்களையும் மீட்டு ரட்சிக்க தன் கரம் வல்லமையுள்ளது என்பதை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்துடி ஆவியானவர் இப்படியாய் எழுதி வைத்திருக்கிறார். ராகாப் என்கிற வேசி, இந்த மனுஷியின் ஆரம்ப காலங்கள் வேசித்தனம் நிறைந்ததாய் காணப்பட்டது. வேசித்தனத்தின் உச்ச நிலையை அவள் அடைந்திருந்தாள். மிக கொடிதான ஒரு பாவத்தை தன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தாள். தேவ ஜனமே, ஓட்டத்தை எப்படி துவங்குகிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எப்படி முடிக்கப் போகிறோம் அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய காரியம். எந்த நிலையில் நீங்கள் உங்கள் ஓட்டத்தை துவங்கினீர்கள், உங்கள் கடந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, உங்கள் கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் காணப்பட்டீர்கள், அதுவெல்லாம் முக்கியம் அல்ல. தேவனின் தொடுதலை பெற்றுக்கொண்ட பின்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தண்டையிலே கடந்து வந்த பின்பு உங்களுக்குள் எனக்குள் ஏற்பட்ட மாற்றம் எப்படிப்பட்டது என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய காரியம். எப்படியாய் நம் ஓட்டத்தை முடிக்கப் போகிறோம் என்பதுதான்
மிகவும் கவனித்து பார்க்கப்பட வேண்டிய காரியமாய் காணப்படுகிறது. இந்த மனுஷியின் ஆரம்ப காலத்தை பாருங்கள், வேசித்தனம் மிக கொடிதான ஒரு பாவம், மிக கொடிதான ஒரு பாவம். கொலை செய்கிறவர்களையும் கொள்ளையடிப்பவர்களையும் கூட சமுதாயத்தில் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த வேசித்தனம் விபச்சாரம் என்கிற பாவத்தை செய்கிறவர்களை எந்த வகையிலும் சமுதாயமானது ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். வேசித்தனம் செய்தவர்கள் அவர்களோடு கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது என்று சொல்லி ஒதுங்கி போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட இடங்களின் வழியாய் கடந்து போவது கூட பாதகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற நாட்கள். மெய்தான் கொடிதான ஒரு பாதகம், கொடிதான ஒரு பாவ பாதகம். அப்படிப்பட்ட பாவத்தில் ஊறி கிடந்த ராகா, அப்படிப்பட்ட பாவத்தை சர்வ சாதாரணமாய் செய்த ஒரு ராகா, அப்படிப்பட்ட பாவத்தை தன் வாழ்க்கையாய் கொண்டிருந்த ராகா, இப்படிப்பட்ட மனுஷிக்கு தேவ கிருபை வெளிப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு ஆச்சரியமானவர் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு மனுஷிக்கு, இந்த மனுஷியை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மகிமையானவர் பாருங்கள். தேவஜனமே, நம் ஒவ்வொருவரை குறித்தும் நம் ஆண்டவருக்கு மகிமையான திட்டங்கள் இருக்கிறது, ஆச்சரியமான திட்டங்கள் இருக்கிறது. அதை நோக்கி நம்மை உந்தி தள்ளுவதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார், குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறார் பாருங்கள். இந்த ராகாபுக்குள் ஏற்பட்ட மனம் திரும்புதல் மிக ஆச்சரியமானது, மிக ஆச்சரியமானது பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து முதலில் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். மீண்டும் வாசியுங்கள், யோசுவாவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி இரண்டு பேரை யோசுவா அனுப்புகிறார். யார் இந்த இரண்டு பேர்கள்? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோசுவாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்றால் வாலிப வயதை உடைய இரண்டு பேரை தெரிந்து கொண்டு யோசுவா வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். வாலிப வயதை உடையவர்கள், அது மாத்திரமல்ல, அவர்கள் எந்த இடத்திற்கு கடந்து வருகிறார்கள்? அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். வாலிபர்கள். ஆனால் யாருடைய வீட்டில் போய் தங்கியிருக்கிறார்கள்? வேசியின் வீட்டில் போய் தங்கியிருக்கிறார்கள். அதிலும் எந்த நேரத்தில் போய் தங்கியிருந்தார்கள் அதையும் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். யோசுவாவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் வாசியுங்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்படியென்றால் ராத்திரி வேளையிலே வாலிபர்கள் இரண்டு பேர் வேசித்தனத்தின் உச்ச நிலையில் இருக்கிற ராகாப்பின் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ராத்திரி வேளை என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரி வேளையில்தான் வெறி கொள்ள ஆரம்பிப்பார்களாம். கொடி வெறி, களியாட்டுக்கள், விபச்சாரம், வேசித்தனம் என்கிற
வெறிகொள்ளுகிறவர்கள் ராத்திரி வேளையில் தான் இப்படிப்பட்ட காரியத்தில் வெறிகொள்ள ஆரம்பிப்பார்கள். அப்படிப்பட்ட ராத்திரி வேளையில் வாலிபர்கள் இரண்டு பேர் இந்த வேசியின் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் ராகாப்புக்குள் ஏற்பட்ட மனம் திரும்புதல், மிக ஆச்சரியமானது. ஏனென்றால் அவள் வீட்டில் பிரவேசித்த அத்தனை பேரும் கரைப்பட்டவர்களாய் புறப்பட்டு போவார்கள். அவள் வீட்டில் பிரவேசித்த அத்தனை பேரும் தங்கள் ஆத்மாவை இழந்து போனவர்களாய் புறப்பட்டு போவார்கள். ஆனால் அந்த மனுஷிக்கு அந்த இடத்தில் ஏற்பட்ட மனம் திரும்புதல் மிக ஆச்சரியமானது. அந்த ராத்திரியில் அந்த ராகாப்புக்குள் ஏற்பட்ட மனம் திரும்புதலை கர்த்துடி ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். வாசியுங்கள் இரண்டாவது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். ராகாபின் அந்த அறிக்கையை பாருங்கள். அவள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த முதல் அறிக்கையை பாருங்கள். 9வது வசனத்தின் துவக்கத்தில் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். அப்படி என்றால் இந்த கானான் தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ராகாப் எதை குறித்து அந்த இடத்தில் பேசுகிறார் பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்து ஆச்சரியமாய் வெளிப்படுத்துகிறார். வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்த ராகாப் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று அறிவேன். அப்படி என்றால் இத்தனை வருடங்களாக நீங்கள் காத்திருந்த அந்த வாக்கு தத்தம் நிறைவேறப் போகிறது. வாக்கு தத்தத்தை குறித்த தெளிவை பெற்றிருந்த ராகாப், அது மாத்திரமல்ல, ராகாபின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த மற்றொரு அறிக்கையை பாருங்கள். 10வது வசனத்தையும் வாசியுங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். நம் ஆண்டவரின் மகத்துவத்தை குறித்து அந்த மனுஷி பேச ஆரம்பிக்கிறான். செங்கடலை பிளந்தவர் கர்த்தர், வனாந்தரத்தில் கர்த்தர் செய்த யுத்தங்கள், கர்த்தரின் மகத்துவமான காரியங்களை, மகிமையான காரியங்களை இந்த ராகாப் எடுத்து பேசுவதை கர்த்துடைய ஆவியானவர் அங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் கடந்து இந்த ராகாபின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஆச்சரியமான ஒரு அறிக்கையை பாருங்கள். அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி இந்த மனுஷி தன் வாயினால் அறிக்கை செய்கிறார்கள் பாருங்கள். ரோமர் கெழுத நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீதி, விசுவாசம் இரண்டும் இந்த இடத்தில் ராகாப்புக்குள் செயல்பட்டதை கர்த்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். விசுவாசம் மற்றும் அறிக்கை இரண்டும் ராகாப்புக்குள் இருந்து புறப்பட்டு வந்ததை கர்த்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். நீதி உண்டாகி இருதயத்திலே விசுவாசித்தால் இந்த மனுஷி இரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணுகிறார்கள். கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை செய்த ராகாப், சற்று கவனித்து பாருங்கள், தேவன் தன் ஜனங்களுக்கு கொடுத்த
வாக்குத்தத்தங்களை குறித்து பேசின ராகாப், நம் ஆண்டவரின் மகத்துவங்களை குறித்து பேசின ராகாப். அது மாத்திரமல்ல, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆச்சரியமான அறிக்கை செய்த ஒரு ராகாப். இப்படியெல்லாம் விசுவாச அறிக்கையை செய்துவிட்டு, இப்படிப்பட்ட ஆச்சரியமான அறிக்கையெல்லாம் செய்துவிட்டு, ராகாபுக்குள் மனம் திரும்புதல் மாத்திரம் ஏற்படாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் அது முற்றிலும் வீணானது. இன்றைக்கும் தேவ ஜனமே, ஆண்டவரின் மகத்துவங்களை நீங்கள் அறிவித்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவரின் மகிமையான காரியங்களை சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியங்களை குறித்தும் மற்றவர்களுக்கு செய்த காரியத்தை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பீர்கள். வாக்குத்தத்தங்களை குறித்தும் அறிக்கை செய்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர் என்பதையும் அறிக்கை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் மறுரூபம், மனம் திரும்புதல் மறுரூபம் என்பது ஏற்படாவிட்டால், இத்தனை அறிக்கைகளை செய்தும் முந்தின வாழ்க்கையிலிருந்து மாற்றம் ஏற்படாவிட்டால், அவை அத்தனை வீணான காரியம். ஆச்சரியமான அறிக்கையை இந்த மனுஷி செய்தால், இந்த அறிக்கையை செய்துவிட்டு அந்த அறிக்கைக்கும் அவள் வாழ்க்கையின் கிரியையிலும் மாற்றம் ஏற்படாமல் போயிருக்கும் என்று சொன்னால் என்ன பிரயோஜனம் இருந்திருக்கும்? ஆனால் கடைசி நாட்களில் தேவ ஜனங்கள் பலருக்குள் அறிக்கை மிக நன்றாயிருக்கிறது. வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்கிறார்கள், தேவனின் மகத்துவங்களை அறிக்கை செய்கிறார்கள், தேவனை உறுதியாய் பற்றி கொள்வது போன்ற அறிக்கை காணப்படுகிறது. ஆனால் சுபாவத்தில் மாற்றமில்லை. அதே முந்தின பாவ வாழ்க்கை, அதே முந்தின மாமிசத்தின் கிரியைகள். ஆனால் இந்த ராகாபுக்குள் ஏற்பட்ட மனம் திரும்புதல் மிக ஆச்சரியமானது, மிக ஆச்சரியமானது. எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு மனம் திரும்புதலாய் அந்த மனுஷிக்குள் ஏற்பட்டது பாருங்கள். அறிக்கை மாத்திரம் நன்றாய் இருந்துவிட்டு கிரியையில் காட்டாத ஒரு மனுஷியாய் இந்த மனுஷி கடந்து போய்விடவில்லை. ஆனால் இந்த வேவுகாரர்கள் இரண்டு பேரும் தன் வீட்டுக்குள் பிரவேசித்தவுடன், வாலிபர்களாகி அந்த இரண்டு புருஷர்களை கண்ட மாத்திரத்தில் இவள் தன்னுடைய முந்திய கிரியைகளை நடப்பித்திருக்க வேண்டும், தன் மோசம் போக்கும் காரியங்களை அந்த இடத்தில் செய்திருக்க வேண்டும், தன் சுபாவத்தை பிரதிபலித்திருக்க வேண்டும், தான் எப்படிப்பட்டவள், தன் இரத்தத்தில் ஊறியிருக்கிற காரியம் எப்படிப்பட்டது என்பதை தான் பிரதிபலித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மனுஷியோ, அந்த இரண்டு பேரும் தன் வீட்டில் பிரவேசித்த மாத்திரத்தில் தானே இந்த மனுஷிக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்த அறிக்கைகளோ ஆச்சரியமானதாக இருக்கும். சாதாரணமாய் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள் பேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள் கொடிதான தூஷணமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்பார்கள். ஏன்? பாவம் அவர்களுக்குள் கலந்து காணப்படும், இரத்தத்தில் ஊறி காணப்படும். எதை குறித்தும் பயமற்றவர்களாய், கொஞ்சமாகிலும் சமுதாயத்திற்கும் மனிதர்களுக்கும் பயப்படாதவர்களாய், ஏன் தெய்வ பயமும் அற்றவர்களாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். துணிகரம் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மனுஷிக்குள் ஏற்பட்ட அந்த மனம் திரும்புதலோ மிக ஆச்சரியமானது. பாருங்கள், என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். யோசுவாவின் புத்தகத்தில் 2:4 வாசியுங்கள். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, ஒளித்து வைத்து, ஒளித்து வைக்கிறாள் அந்த இரண்டு பேரையும். அவர்களை கண்ட மாத்திரத்தில் இவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், தேவனின் மகத்துவமான காரியங்கள் இவர்கள் மூலமாய் வெளிப்பட்டது. இவர்களுக்காக தேவன் மகத்துவமான காரியங்களை செய்தார், செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன் என்பதை கண்டுகொண்ட அந்த சன பொழுதிலேயே அந்த மனுஷிக்குள் ஏற்பட்ட மனம் திரும்புதல் ஆச்சரியமானது. தேவ ஜனமே, தேவனின் பிரசன்னத்துக்குள் கடந்து வரும் பொழுது நமக்குள் மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டியது அவசியம். தேவ சமூகத்துக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் கடந்து வருகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்தவுடன்
உங்களுக்குள் எப்படிப்பட்ட ஆழமான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதுதான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய காரியம். நான் எப்படி வந்தேனோ அப்படியே திரும்பி போவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்தீர்களோ அதே பாவ வாழ்க்கையை தொடர்ந்து நீங்கள் நடத்தி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் எந்த புரோஜனமும் இல்லை. வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து புரோஜனம் இல்லை, தேவனின் மகத்துவங்களை பேசி புரோஜனம் இல்லை, கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்தும் புரோஜனம் இல்லை. ஏன்? மாற்றமில்லை, சுபாவத்தில் மாற்றமில்லை. இந்த கடைசி நாட்களில் பல பேர் எப்படி வந்தார்களோ அப்படியே திரும்ப போய் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஓட்டத்தை துவங்கினார்களோ, எப்படிப்பட்டவர்களாய் வாழ்க்கையை துவங்கினார்களோ அப்படிப்பட்டவர்களாகவே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மாமிசத்தின் கிரியைகளோடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்கியிருப்பீர்கள். மாமிசத்தின் கிரியையோடு கூட தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை துவங்கினோம். ஆனால் அதே கிரியைகளோடு கூடவே ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. நமக்குள் மறுரூபத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். பாருங்கள், இந்த மனுஷி அவர்களை ஒழித்து வைத்தால், எந்த இடத்தில் ஒழித்து வைத்தால், வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யோசுவாவின் புத்தகத்தில் 2:6 வாசியுங்கள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி, வீட்டின் மேல் ஏற பண்ணி, வீட்டின் மேல் பரப்பப்பட்ட, வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார், மறைத்து வைத்திருந்தார். இவர்களை இந்த மனுஷி பார்த்த கண்ணோட்டம் மிகவும் வித்தியாசமானது. சாதாரணமாய் வாலிபர்களை பார்க்கிறது போல இந்த மனுஷி இவர்களை பார்க்கவில்லை. இவளின் பார்வை மாறினது, பார்வை மாறினது. அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிற காரியம் என்ன? தரிசனம் மாறினது, தரிசனம் மாறினது. பாவ தரிசனம் நிறைந்து காணப்பட்ட மனுஷி இப்பொழுதோ அவள் தரிசனம் மாறுகிறது. உங்கள் தரிசனம் மாறியிருக்கிறதா? உலகத்தின் காரியங்களாகவே உங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா? உலகத்துக்கு ஒத்த தரிசனமாய் உங்கள் தரிசனங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அல்லது தேவன் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டவுடன் உடன்தானே உங்களுக்குள் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறதா? இந்த மனுஷிக்குள் ஒரு குறுக்கீடு, தேவனுடைய கிருபையானது ஒரு குறுக்கீடு, தேவனுடைய தயவு இந்த மனுஷியை பாய்ந்து சென்றவுடன், குறுக்கிட்டு சென்ற மாத்திரத்தில் இந்த மனுஷியின் பார்வை உடன்தானே மாறுகிறது, மாறுகிறது. தேவஜனமே, இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற தரிசனமாய் உங்கள் தரிசனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதா? அல்லது உலக மனிதர்களைப் போல பார்ப்பதும், உலக மனிதர்களைப் போல பேசுவதும், உலக மனிதர்களைப் போன்ற காரியங்களை செய்வதுமாகவே உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? இந்த விசேஷித்த பாத்திரத்தை பாருங்கள். ராகாப் என்கிற வேசி எல்லா இடங்களிலும், பெரும்பான்மையான இடங்களில், பெரும்பான்மையான இடங்களில் ராகாப் என்கிற வேசி, வேசி, வேசி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷிக்குள் ஏற்பட்ட ஆச்சரியமான ஒரு மனம் திரும்புதல். இந்த வாலிபர்களை இந்த மனுஷி முந்தின மாமிசிக பார்வையில் பார்க்கவில்லை. என் ஆத்துமாவை இரட்சிக்க வந்த தேவன் அனுப்பின தயவுள்ள பாத்திரங்கள் என்று சொல்லி அந்த மனுஷியின் பார்வை மாறினது, மாறினது. தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட இடைபடும் பொழுது உங்கள் தரிசனம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? மாற்றம் ஏற்படுகிறதா? மண்ணுக்குரிய காரியங்களை உதறி தள்ளிவிட்டு தேவன் எதிர்பார்க்கிற தெய்வீக தரிசனங்களுக்கு நேராய் நீங்கள் புறப்பட்டு வருகிறீர்களா? அல்லது முந்தின வாழ்க்கைக்கு நேராகவே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த மனுஷியின் தரிசனம் மாற ஆரம்பித்தது, மாற ஆரம்பித்தது. ஆனால் பல பேருடைய வாழ்க்கையில் தேவன் குறுக்கிடுகிறார், செயல்படுகிறார். ஆனால் அவர்களோ எப்படிப்பட்டவர்களாகவே தங்கள் வாழ்க்கையை வாழுகிறார்கள்? வாசியுங்கள் ரோமர் கெழுதின் 1:21 வாசியுங்கள்.
அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது இருளடைந்தது தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு தயவாய் வெளிப்படுத்தப்படுகிறது ஆனாலும் மனம் திரும்புதலுக்கு நேராய் கடந்து வராததினால் இருதயமானது இருளடைய ஆரம்பித்து விட்டது. தேவன் உங்களுக்கு உணர்த்தி காட்டுவார். உணர்த்தி காட்டுகிற காரியத்தில் உணர்வுக்கு நேராய் கடந்து வராமல் போகும் பொழுது இருதயமானது இருளடைய ஆரம்பிக்கும். இருதயமானது இருளடைய ஆரம்பிக்கும் பொழுது இருதயத்தில் உணர்வு இல்லாமல் இருள் நிறைய ஆரம்பிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட காரியமாய் நடைபெற ஆரம்பிக்கும்? 26வது வசனத்தையும் வாசியுங்கள். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறிகிற அறிவு உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது உங்கள் முந்தின நடக்கையை விட்டு தேவன் எதிர்பார்க்கிற நடக்கைக்கு நேராய் நீங்கள் திரும்பி வர வேண்டியது அவசியம். மாறாக முந்தின நடக்கையிலே ஒரு மனிதன் தொடர்ந்து நடந்து போய் கொண்டிருப்பான் என்று சொன்னால் தேவன் அவர்களை இழிவான ஈச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த ராகாப் எனப்படுகிற இந்த மனுஷியை பாருங்கள். தேவனை அறிகிற அறிவு இந்த மனுஷின் வாழ்க்கையில் குறுக்கிட்டு சென்றவுடன் உடன்தானே இந்த மனுஷி இரட்சிப்புக்கு நேராய் கடந்து வருவதை கர்த்துடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள். ஆனால் இந்த ராகாப் எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் குடிகொண்டிருந்தால் தெரியுமா? இந்த ராகாப் வாசம் பண்ணின தேசம், ராகாப் வாசம் பண்ணின பட்டணம் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? கர்த்துடைய ஆவியானவர் அதை குறித்தும் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். யோசுவாவின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி இந்த இடத்தில் பாருங்கள், ராகாப் என்னும் வேசியின் அண்டைக்கு ஆள் அனுப்பி என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் எழுதி வைக்கவில்லை. ராகாப் அண்டையில் ஆள் அனுப்பி அந்த எரிகோவின் ராஜா ராகாபின் வீட்டிற்கு ஆட்களை அனுப்பும் பொழுது போய் அந்த வேசியின் வீட்டிற்கு போய்விட்டு வாருங்கள், விசாரித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பவில்லை. ராகாப் வீட்டிற்கு போய் காரியங்களை விசாரித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். எதனால்? ராகாப் செய்த அந்த வேசித்தனம் எரிகோவின் பார்வையில் வேசித்தனமாய் காணப்படவில்லை, பாவமாய் காணப்படவில்லை. ஏனென்றால் எரிகோ பாவத்தில் மூழ்கி கிடந்த ஒரு பட்டணம். அதை குறித்து கர்த்துடைய ஆவியானவர் ஏற்கனவே முன்னுரைத்திருக்கிறார். லேவியர் ஆகமத்தில் 18வது அதிகாரத்தில் 6-23 இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். லேவியர் ஆகமத்தில் 18வது அதிகாரத்தில் 6-23 இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கொடிதான பாவங்களின் பட்டியல்களை கர்த்துடைய ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மிக கொடிதான பாவங்கள், அருவறுப்பான பாவங்களை குறித்த காரியங்களை கர்த்துடைய ஆவியானவர் அங்கு பட்டியலிட்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அத்தனை பாவங்களும் எங்கு காணப்பட்டது? கர்த்தர் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள் லேவியர் ஆகமத்தில் 18வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எரிகோ இந்த எல்லாவித பாவத்திலும் மூழ்கி கிடந்த ஒரு பட்டணம். அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 18வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சாபத்தீடான பட்டணம் என்று சொல்லி கர்த்துடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எரிகோவின் காரியங்களை தொடுவதும் எடுப்பதும் அந்த மனிதனுக்குள் சாபத்தீடையும் அசுத்தத்தையும் அருவறுப்பையும் அவனுக்குள் கொண்டு வந்துவிடும். அவன் கரைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாய் மாறிவிடுவான் என்பதை கர்த்துடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுவதை நீங்கள் பார்க்க முடியும்.
எரிகோவை பொறுத்தவரையில் எரிகோவின் ராஜாவை பொறுத்தவரையில் எரிகோவின் வாசம் பண்ணுகிற ஜனங்களை பொறுத்தவரையில் ராகாப் வேசி அல்ல. ஏன்? வேசித்தனம் என்ற பாவம் அந்த ஜனங்களின் சுபாவமாய் காணப்பட்டது. சுபாவமாய் காணப்பட்டது சுபாவம் அதுதான் அவளுக்கு சுபாவம். அப்படிப்பட்ட இடத்தில் தங்கி வாசம் பண்ணின பாவத்தின் உச்சநிலையை அடைந்திருந்த ராகா. ஆனால் அந்த மனுஷிக்குள் ஏற்பட்ட மனம் திரும்புதல், என் ஆச்சரியமான ஒரு மனம் திரும்புதல், என் ஆச்சரியமான ஒரு மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் எங்கு துவங்கினது தெரியுமா? மனம் திரும்புதலின் ஆரம்பம் எங்கு இருக்கிறது தெரியுமா? மறுரூபத்தின் ரகசியம் எங்கு மறைந்திருக்கிறது என்பது தெரியுமா? இன்றைக்கு அநேகர்களுக்குள் அறிக்கை மிக அருமையாக இருக்கிறது, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம் பல பேருக்குள் இல்லை. தேவன் பல மாற்றங்களை தன் ஜனங்களுக்குள் எதிர்பார்க்கிறார். முந்தின சுபாவங்களில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். கோபம், மூர்க்கம், வைராக்கியம், இருமாப்புகள், கசப்புணர்ச்சிகள், காம விகாரங்கள், வேசித்தனங்கள், இவை எல்லாவற்றிலிருந்தும் தன் ஜனங்கள் முற்றுமுடிய விடுவிக்கப்பட்டவர்களாய் தன் தெய்வீக சுபாவத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் கடைசி நாட்களில் அநேகர் தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தாலும், தேவனை ஆராதித்தாலும், தேவனை தொழுது கொண்டாலும் எந்தவித மாற்றமற்றவர்களாகவே தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். ஆனால் இந்த ராகாவுக்குள் ஆச்சரியமான ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஆச்சரியமான மனம் திரும்புதல் ஏற்பட்டது. வாசியுங்கள் யோசுவாவின் புத்தகத்தில் 2 அதிகாரத்தில் 21 வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி. உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி. தேவஜனமே, மனம் திரும்புதலின் ரகசியம், மறுரூபத்தின் ரகசியம் எங்கு மறைந்திருக்கிறது? வார்த்தையின்படி செய்யப்படும் பொழுது, தேவனின் வார்த்தை உங்களோடு கூட இடைபடும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது, வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்துடைய வார்த்தை உங்களோடு கூட இடைபடுகிறது, தேவ செய்திகளை கேட்கும் பொழுது கர்த்துடைய வார்த்தை உங்களோடு கூட இடைபடுகிறது, தனித்து போய் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்துடைய வார்த்தை உங்களோடு கூட இடைபடுகிறது, வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகள் காலகட்டங்களில் கடந்து வரும் பொழுது அநேக காரியங்கள் மூலமாய் கர்த்துடைய வார்த்தை உங்களோடு கூட இடைபடுகிறது. மிக முக்கியமாக வேதத்தின் வழியாக, வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, தேவ செய்திகளை கேட்கும் பொழுது கர்த்துடைய வார்த்தை உங்களோடு கூட இடைபடுகிறது. அந்த வார்த்தையின்படியே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் மனம் திரும்புதல். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது மனம் திரும்புதல் அல்ல, அதை கேட்டு உள்ளத்தில் தரித்து கொண்டு அதன்படி செய்யும் பொழுதுதான் மனம் திரும்புதல் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மனுஷியும் கேட்டால், தேவனுடைய மகத்துவங்களை கேட்டால், செங்கடலை ஆண்டவர் பிளந்தார் என்ற அந்த காரியங்கள் அப்படியே பரவி 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 வந்து எரிகோவையும் வந்து பற்றி பிடித்து கொண்டது. தேவனின் மகத்துவங்களை கேட்டார், வனாந்தரத்திலே தன் ஜனங்களுக்காக கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை கேட்டார். ஆனால் அதோடு கூட நின்றுவிடவில்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தால், வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் மனம் திரும்புதல், வார்த்தைக்கு தொடர்ந்து கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் மறுரூபம் ஏற்பட ஆரம்பிக்கும். மனம் திரும்புதலிலேயே திருப்தி அடைந்து விட்டீர்களா? முன்பு நான் அங்கு போய் கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். முன்பு நான் இந்த காரியங்களெல்லாம் வணங்கி கொண்டிருந்தேன், ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் வணங்குகிறேன். நல்லது, தேவன் அதில் மகிமைப்படுகிறார். ஆனால் சுபாவத்தில் மாற்றம் ஏற்பட்டதா? அந்தரங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதா? அந்தரங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதா? அந்த மாற்றம் ஏற்படாவிட்டால் மற்ற மாற்றங்கள் வீணில் தான் போய் முடியும் அல்லவா? வேசி ஆனால், வேசித்தனம் செய்கிற மனுஷி ஆனால் அறிக்கை செய்ததோடு கூட நின்று விடவில்லை,
மாற்றம் உங்கள் வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று சொல்லி உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி கர்த்தரின் வார்த்தைக்கு தன்னை கையளித்த ஆச்சரியமான ஒரு ராகா, ஆச்சரியமான ஒரு ராகா. மனம் திரும்புதல் நித்திய ஜீவனுக்கு நேராய் உங்களை நடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கும். உங்கள் ஜீவனை அது தப்புவிக்கும். பாருங்கள், வாசியுங்கள் யோசுவாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும், சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால், அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். மனம் திரும்புதல் உங்கள் ஜீவனை தப்புவிக்கும். நித்திய ஜீவனுக்கு நீங்கள் கடந்து வரத்தக்கதான பாக்கியத்தை உங்களுக்குள் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் மனம் திரும்புதலோடு கூட நின்றுவிடக்கூடாது. மறுரூபத்தை நோக்கி புறப்பட்டு வர வேண்டும். மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது, மறுரூபம் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் தன் வசனத்தில் உணர்த்தி காட்டுகிறார். பாருங்கள், வேசித்தனம் செய்தவள், பாவத்தில் ஊறின வாழ்க்கையை வாழ்ந்தவள், வாழ்க்கை முழுவதும் பாவம் 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 என்று நிறைந்து காணப்பட்ட ஒரு மனுஷி, இப்பொழுதோ நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் கடந்து போகப் போகிறேன் என்று சொல்லி அருமையான ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராய் கடந்து வருகிறார். இதை கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார், எபேசியரின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுதல். கெட்டு போகிற பழைய மனுஷன், கேட்டுக்கு நேராய் நடத்துகிற பழைய மனுஷன், அவனை களைந்து போடுதல் தான் மனம் திரும்புதல். வேசித்தனத்தை அந்த மனுஷி களைந்து போட்டான், மனம் திரும்புதல். கெட்டு போகிற பழைய மனுஷன், மோசம் போக்குகிற பழைய மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், மோசம் போக்குகிறவன். ஏன் ஒரு மனிதன் மனம் திரும்புதலிலேயே திருப்தி அடைந்து அதிலேயே நின்று விடுவான் என்று சொன்னால், அந்த பழைய மனுஷன் அவளை மோசம் போக்கத்தக்கதாய் வேறு விதமாய் செயல்பட ஆரம்பிப்பான். மனம் திரும்புதலிலிருந்து மறுரூபத்தை நோக்கி தேவ ஜனங்கள் முன்னேறி வர வேண்டும். மறுரூபம் தேவன் எதிர்பார்க்கிற சாயலை நமக்குள் பிரதிபலித்தல் தான் அந்த மறுரூபம். இந்த மனுஷிக்குள் ஏற்பட்ட அந்த மனம் திரும்புதலை பாருங்கள், பழைய வாழ்க்கையை முந்தின கேட்டுக்கேதுவான பழைய மனுஷனை அவள் களைந்து போட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யோசுவாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பழைய மனுஷனை களைந்து போட்ட ராகாப் எரிகோவை விட்டு கடந்து வெளியே வருவது முந்தின மோசம் போக்கும் மனிதனை களைந்து போடுதல். எரிகோவின் கிரியைகளை விட்டு வெளியேறி பாளையத்திற்குள், இஸ்ரவேலின் பாளையத்துக்கு புறம்பே தங்கியிருக்கிறாள் அந்த மனுஷி. எரிகோவின் காரியங்கள் எல்லாம் விட்டு வெளியேறி வருவதுதான் மோசம் போக்கும் முந்தின மனுஷனை களைந்து போடுகிற காரியங்கள். கடைசி வரையிலும் ராகாப் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு புறம்பாகவே காணப்பட்டார்களா? பாளையத்திற்கு புறம்பாகவே தங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷியாய் காணப்பட்டிருந்தார்களா? யார் பாளையத்துக்கு புறம்பே இருப்பார்கள், யார் இஸ்ரவேலின் பாளையத்துக்கு புறம்பே இருப்பார்கள்? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். லேவியர் ஆகமத்தில் 13வது அதிகாரத்தில் 46வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தீட்டுப்பட்டவர்கள் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்படுவார்கள். இந்த மனுஷி தீட்டுப்பட்ட மனுஷியாய் காணப்பட்டதினால் பாளையத்துக்கு புறம்பே காணப்பட்டால் சற்று நாட்கள் முந்தின காரியங்கள் எல்லாம் அவளை விட்டு வெளியேற்றப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறாள். ஆனால் கடைசி வரையிலும் பாளையத்திற்கு வெளியிலேயே காணப்படவில்லை.
மறுரூபம் இந்த மனுஷிக்குள் ஏற்பட்டது. எப்படிப்பட்ட மறுரூபம் தெரியுமா? தேவஜனமே, தேவன் உங்களிடத்தில் மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புவது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்குள் மறுரூபம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அதிக அதிகமாய் விரும்புகிறார். பாருங்கள் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டது. யோசுவாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். பாளையத்துக்கு புறம்பாயிருந்த மனுஷி இப்பொழுது இஸ்ரவேலின் நடுவில் குடியிருக்கிறார். வேசியாகவே குடியிருக்க முடியாது. முந்தின மோசம் போக்கும் காரியங்களை தரித்து கொண்டு குடியிருக்க முடியாது. அப்படி என்றால் மறுரூபம் அடைந்த சாயலில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள், தேவ ஜனங்களுக்குள் நடுவில் வாசம் பண்ணினால் அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி உணர்த்தி காட்டுகிறார்? எபேசியரின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 23 மற்றும் 24வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இதுதான் மறுரூபம் அடைதல். புதிய மனிதனை தரித்து கொள்ளுதல், பழைய மனிதனை களைந்து போடுதல், மனம் திரும்புதல். புதிய மனிதனை தரித்து கொண்டு தெய்வீக சாயலில் வளர்ந்து வருவதுதான் மறுரூபம். பாளையத்துக்கு புறம்பே கொஞ்ச நாட்கள் தங்க வைக்கப்பட்டதின் ரகசியம் என்ன? மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும். இப்பொழுதோ இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணின ராகாப். ஏன்? மறுரூபம். தேவஜனமே, தேவன் எதிர்பார்க்கிற மறுரூபம் உங்களுக்குள் ஏற்பட்டதா? தேவன் எந்த காரியத்திலெல்லாம் உங்களுக்குள் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறாரோ அதில் உணர்வுக்கு நேராய் கடந்து வருகிறீர்களா, அல்லது இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? இந்த மனுஷிக்குள் மறுரூபம் ஏற்பட்டதினால் அங்கு நடைபெற்ற ஆச்சரியமான ஒரு காரியத்தை பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி சந்ததிகளின் பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ராகா பெற்றுக்கொண்ட பாக்கியத்தை நீங்கள் பார்க்க முடியும். சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியின் பட்டியலில் ராகாபின் பெயர் இடம் பெற்றது. ஒரு வேசி, வேசித்தனத்தையே வாழ்க்கையாய் கொண்டிருந்த ஒரு மனுஷி இப்பொழுதோ நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறின் பட்டியலில் இடம் பிடித்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன்? ஆழமான மனம் திரும்புதல், ஆழமான மறுரூபம். மனம் திரும்புகிறவர்கள் தேவனின் திட்டத்தை தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தத்தக்கதாய் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். மறுரூபம் அடைகிறவர்கள் தேவனின் திட்டத்தை செயல்படுத்தும் விசேஷித்த பாத்திரங்களாய் மாற்றப்படுகிறார்கள். மனம் திரும்புதலே மனிதனுக்குள் ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொன்னால், மறுரூபம் அடைதல் தேவனின் மகிமையை நமக்குள் பிரதிபலிக்கும் அல்லவா? தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற மறுரூபத்தை நோக்கி நீங்கள் கடந்து வருகிறீர்களா, அல்லது முந்தின வாழ்க்கை, முந்தின சோம்பலுள்ள வாழ்க்கை, முந்தி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்ததோ அதே சோம்பல், அதே கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள், அதே மூர்க்கம், அதே மாமிசத்தின் கிரியைகள்,
இப்பொழுதும் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் இருளுக்கு நேராய் உங்கள் இருதயங்கள் திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இருளுக்கு நேராய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பதோ மறுரூபத்தை எதிர்பார்க்கிறார். நமக்குள் ஏற்பட வேண்டிய மறுரூபம் அது. இயேசு கிறிஸ்துவின் சாயலை நமக்குள் நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, மனம் திரும்புதலிலேயே நான் திருப்தி அடைந்து விட்டேன், ஆனால் மறுரூபத்தை நோக்கி நான் இப்பொழுது கடந்து வருகிறேன், எழும்பி வருகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் எழுந்து நின்று நம்மை அர்ப்பணிப்போம்.